நிவர் புயல் காரணமாக உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். குடும்பத்தினருக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் என தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கெங்காவரம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்வில் உயர்ந்திட வேண்டுமென அவர் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள புரவி புயல் நிலவரத்தை நிமிடத்திற்கு நிமிடம் கண்காணித்து வருவதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் தேவையான வசதிகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கனமழை பெய்யும்போது நீர்நிலைகளில் இருந்து உபரி நீரை பாதுகாப்பாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வங்கக்கடலில் புரேவி புயல் மையம் கொண்டுள்ளதை அடுத்து பாம்பன் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் துறைமுகத்தை புயல் நெருங்கி வருவதாலும் இந்த புயல் துறைமுகத்தை கடந்து செல்லக்கூடும் என்பதாலும் 7ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே பாம்பன் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையிலான குழு நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியத்தை 3600 ரூபாயாக உயர்த்த வேண்டும், குடிநீர் விநியோக பணியாளர்கள் ஊதியத்தை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் பகுதியை அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் துணை சுகாதார நிலையம் அருகில் ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள நீர் உறிஞ்சும் நிலையம், நீருந்து நிலையம், சமநிலை நீர்த்தேக்கம் ஆகிய இடங்களை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் முழுமையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் பாண்டியார் பகுதியில் உள்ள அரசு தேர்வு தோட்ட தொழிலாளர் குடியிருப்புக்குள் இன்று அதிகாலை காட்டு யானைகள் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரம் அப்பகுதியில் சுற்றித்திருந்த யானைகள் சில வீடுகளையும் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தின. யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அனுமதி அளித்துள்ளது. திங்கள் முதல் வெள்ளி வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை 1000-2000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதிக்கப்படும் பக்தர்கள் எண்ணிக்கை 2000-3000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இன்று முதல் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்யலாம் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.